வணக்கம். பொதுவாக நம்ம வீடுகளில் கரப்பான்பூச்சிகளின் பிரச்சனை அதிகமாகத்தான் இருக்கும். அதை பார்க்குறதுக்கும் அருவறுப்பாகத்தான் இருக்கும். ஆனால் ரீசண்டாக சில ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெகா சைஸ் கரப்பான்பூச்சி பலரையும் திகைக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். பொதுவாக கரப்பான்பூச்சி 1 இன்ச்சுக்கு தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த பெரிய கரப்பான்பூச்சி 20 இன்ச்சு, அதாவது 1 கை நீளத்துக்கு இருக்கும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த ஐசோபாட் வகை உயிரினங்களில் இதுதான் மிகப்பெரிய உயிரினம்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஐசோபாட்னா முதுகெலும்பு இல்லாத கடல் விலங்குகளின் ஒரு வரிசையாகும். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சுமார் 14 நாட்கள் மேற்கு ஜாவா ஆழ்கடல் ஆய்வு ஒன்றை நடத்தினாங்க. அதில் 12,000-க்கும் அதிகமான கடல்வாழ் உயிரினங்களை சேகரித்தாங்க. அப்படி சேகரிக்கும் போது ஒரு பெரிய கரப்பாம்பூச்சி மாதிரியான 14 கால்களுடன் கூடிய ஒரு கடல் உயிரினத்தை சிங்கப்பூர் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இந்த உயிரினம் ஆழ்கடலில் இருப்பதை கண்டு அவங்களே ஆச்சரியமடைந்தார்னா பார்த்துக்கோங்க. இப்படி 14 கால்களுடன் பெரிய கரப்பாம்பூச்சியை போல இருப்பதால இதற்கு பேத்தனோமஸ் ராட்சஷா என்ற பெயரும் வச்சிருக்காங்க. இந்த கடல்வாழ் கரப்பாம்பூச்சி 20 இன்ச்சு, அதாவது 50 சென்டிமீட்டர் வரை வளரும் என்றும், இதற்கு பல கண்கள் உண்டு என்றும், ஐசோபாட் வகை உயிரினங்களில் இதுதான் மிகப்பெரிய உயிரினம்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது ஆழ்கடலில் இருக்கும் கடல்வாழ் உயிரினங்களை உண்டு வாழக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் உணவு இல்லாமலும் பல நாட்கள் வாழக்கூடிய தன்மை கொண்டுள்ளதுன்னு கூறியிருக்காங்க. இந்த உயிரினத்தை பற்றி இன்னும் பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்குது. விரைவில் இதை பற்றி பல தகவல்கள் நம்மளால் அறிய முடியும். இதை போல் இன்னும் 1,000,000,000 உயிரினங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் தான் இருக்குன்னு சொல்லணும். இப்படி இதெல்லாம் பார்க்கும்போது இயற்கையோட அதிசயத்தை நம்மளால் உணர முடியும்னு தான் சொல்லணும். என்னங்க, நான் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.